பிளாக் தான் பார்க்க போகிறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்தேன். துணியெலாம் பார்த்தீங்கன்னா இந்த குளத்தில் இருக்குது, எல்லாம் எங்கள் பசங்க பண்ண வேலை தான். இது பார்த்தீங்கன்னா பெட்டு கவர்லாம் இப்போ சேஞ்ச் பண்ணிவிட்டு வேறு போடணும். பார்த்தீங்கன்னா எல்லாம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தம்பிங்களை வந்து குளிக்க வைக்கலான்னு பார்த்தா வரவே மாட்டேன்னு சின்னதை ஒரே அழுக. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாடியில இருந்தா ஒரு காய் பறிச்சுட்டு போய் குழம்பு வைக்க போறேன். அது என்னன்றது பார்க்கலாம். இது வந்து லெமன் ட்ரீ, வாங்கி 1 இயர் ஆகிடுச்சு. இப்போ தான் வந்து பூ விட்டுருக்கு. பார்க்கலாம் இதோட க்ரோத் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 3 பூ விட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்த குட்டி தக்காளி செடி. இது வரைக்கும் இந்த மாதிரி சின்ன தக்காளி நான் பார்த்ததே இல்லை. செம க்யூட்டாக இருந்தது. ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்னா எண்ணெய் கத்திரிக்காய் தான் செய்ய போகிறோம். இது நம்ம மாடி தோட்டத்தில் வந்த என் கத்திரிக்காய். எனக்கே ரொம்ப ஆசையாக இருந்தது இது எப்போ சமைச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 கத்திரிக்காய் பக்கமாக வந்திருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம இன்றைக்கி லஞ்ச் ரெடி பண்ணிடலாம். பார்த்திங்கனாக்கா ஒரு 2 டேஸ் பிஃபோர் ஒரு 2-3 கத்திரிக்காய் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ அதோடு சேர்த்து நமக்கு குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணாமல் ஆர்கானிக்காக நமக்கு இது கத்திரிக்காய் கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து குழம்புக்கு தேவையான ஆனியன் வந்து சாப் பண்ணிக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் செய்ய தேவையான பொருள் பார்த்திங்கன்னா பூண்டு வந்து ஒரு 2 பூண்டு உரித்து வச்சுருக்கேன். புளி வந்து லெமன் சைஸ் அளவு எடுத்திருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்திருக்கேன். 3 தக்காளி எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக சாப் பண்ணியிருக்கேன். நம்ம சின்ன வெங்காயம் இருந்தாலும் அதையும் எடுத்துக்கலாம். வரமிளகா வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கேன். கத்திரிக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெய் கத்திரிக்காய்க்கு எப்படி கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி காம்பு பகுதியை விட்டுட்டு அடிப்பகுதியில் நம்ம கட் பண்ணி நம்ம செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். அப்போ தான் அந்த மசாலாம் வந்து கத்திரிக்காயில் இறங்கி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் கத்திரிக்காய்க்கு மோஸ்ட்லி நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் சுவை கூடுதலாகவே இருக்கும். பார்த்திங்கன்னா கடுகு போட்டு நல்லா தாளிச்சிக்கிட்டு வெந்தயம் வந்து 1 கால் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பூண்டு வந்து நல்லா பொரிய விடலாம். வரமிளகா வந்து தேவையான அளவு சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஆனியன் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். இந்த விதைகள் வந்துட்டு நம்ம செடிக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பாட்டில் போட்டு இதை நாற்று வளர்த்திக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காய் சேர்த்துட்டோம். இப்போ வந்துட்டு தேவையான மசாலாத்தூள்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். மிளகாத்தூள் வந்துட்டு நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். சாம்பார் தூள் வந்து 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி தூள் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கி விடணும். எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கொஞ்சமாக சோம்புத்தூள் கொஞ்சமாக சீரகத்தூள் வந்து சேர்த்துக்கிறோம். இப்போ அதை நல்லா கிளறி விடணும். இப்போ அதை நல்லா வேகட்டும்.
அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், கொத்தமல்லி தலை, ஒரு 4-5 முந்திரி சேர்த்துக்கிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். நல்லா கிரேவியாக வெந்துருச்சு, இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இதுலேயே கூட நம்ம இறக்கிட்டு நம்ம சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் பேஸ்ட் அரைச்சது ஊற்றிடலாம். இப்போது தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டு ஒரு 5 மினிட்ஸில் நம்ம இறக்கிடலாம். பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டான எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. லஞ்ச் வேலையெல்லாம் முடிஞ்சது. துணியெல்லாம் மடிச்சு வைக்கலான்னு வந்தா இவங்களோட வேலையை பார்த்தீங்களா? ஒரு வழியா பார்த்தீங்கன்னா எல்லாம் வெளியே பசங்களை அனுப்பிச்சு விட்டுட்டு துணியெல்லாம் மடிச்சு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.